எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அப்போ திருவோண நாளில் வந்து பெருமாளுடைய முழு அனுகிரகம் பெற வேண்டும் என்றால் திருவோண விரதம் நிச்சயம் நம்ம செய்தியாகும். அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் வந்து ஏலக்காயில் இருக்குது, உங்களுக்கு புரியுமா? இந்த ஏலக்காயில் டெய்லி தினமும் ஒரு ரெண்டு ஏலக்காய், ஒரு ஏலக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் உண்டு. ஏலக்காய்க்கு அவர் ரொம்ப மயங்கி இருப்பாங்க. அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னா திருவோண விரதம் இருக்கணும் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இருந்தால் ஏழு பிறவியில் என்னெல்லாம் நாம் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகி 16 செல்வங்களும் நம்மக்கிட்ட வந்துடும். எப்போ அந்த ஒரு விரதத்தினால். அப்போ அது ரொம்ப முக்கியமான விரதம். அப்போ அதில் திருவாதிரை அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவனுக்கு உகந்த நாள், திருவோணம் நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு உகந்த நாள். அப்போ இந்த திருவோணம் திருவாதிரை இது ரெண்டும் சேரும்போது ஹரிஹரன் உண்டாயிடுறாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு இரண்டு வரங்களும் இரண்டு பேர்த்துடைய கடவுளின் அனுகிரகம் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்சிடும். அப்போ இப்போ அந்த திருவோண விரதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் நம்ம சொல்கிறோம் ஏழு ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு மஞ்சளை பரப்பிட்டு ஏழு பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. ஏழு பிள்ளையார் அது எல்லாமே அரச மலை இலை, அரச மரத்துடைய இலையில தான் வைக்க சொல்லியிருக்கேன். அதை அதில் வந்து 11 ஏலக்காய் இல்லை 7 இல்லை 9 ஏலக்காவை கோர்த்து ஒவ்வொரு பிள்ளையார் மேலையும் வைக்க சொல்லுவோம். அப்போ வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளையாரை எடுத்து கரைச்சி அந்த ஏலக்காயை வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுக்கோங்க. அப்போ பிள்ளையாரை கரைக்கிறது என்ன, விநாயகருக்கு நம்ம குளிர்ச்சியை உண்டு பண்ணிடும், விநாயகரை பிடிச்சி நம்ம வேண்டுதலெல்லாம் அந்த மஞ்சள் பிள்ளையார் தான். அந்த ஏலக்காய் சாப்பிடும்போது ஒரு நாள் ஃபுல்லாமே அந்த பிள்ளையாரில் இருந்தக்கூடிய ஈர்ப்புத்தன்மை அந்த ஏலக்காய்க்கு வந்துடும். அப்போ மஞ்சள் வந்து கிருமி நாசினி. அப்போ உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன, உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் வெளியில் போகுது. அப்போ ஏழு நாட்கள் பண்ணுறது சப்த கண்ணீர்களுக்கு பண்ணுறோம். அப்போ சப்த கண்ணீர்களுடைய வரம் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும், சரிங்களா? இது வந்து பெருமாளுக்கு உகந்த ஒரு அமைப்பு. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் மார்க்கண்டேயின் மகள் அவதரித்த, இப்போ மார்க்கண்டேயனின் மகள் பூமாதேவியை வந்து ஒப்புளியப்ப பெருமாள் இருக்கல, மார்க்கண்டேயனுடைய மகள் பூமாதேவியை ஒப்புளியப்பன் பெருமாள் பெண் கேட்ட நாள். திருவோண நட்சத்திரத்தை அந்த விரதம் இருந்துதான் மார்க்கண்டேயனுடைய மகள் ஆக அவதரித்த பூமாதேவி, அவங்கள உப்புளியப்பன் ஒப்புளியப்பன் சொல்லாங்களே பெருமாள், அவர் வந்து பெண் கேட்டது. அப்போ அந்த பெண் கேட்ட ஒரு நாளாகவே அது கருதப்படும் போது திருமண தடை இருக்கு இல்லையா, அது நிவர்த்தி ஆகிடும் இல்லையா? அப்போ நிறைய பேர் எனக்கு எங்கள் பொண்ணே பார்க்க முடியல, ஆண் ஆம்பளை இந்த மணமகனே வரலை, கண்டிப்பாக வீடு தெரியும், சரிங்களா? இது ஒவ்வொரு அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் அந்த விரதத்தில் பயன்களை தெரிஞ்சு நம்ம கடைபிடிக்கலாம். எல்லா விரதமும் நமக்கு தேவையில்லை, நம்மளுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ஆவணி திருவோணம் ஓண பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம். ஓண பண்டிகை வந்து ஆவணி திருவோணத்தில். அப்போ அந்த ஓணம் அப்படிங்கிறதும் அப்படி தான், அவங்களுடைய கலாச்சாரத்தில் பல வகையான சாதம் என்னென்ன இருக்குது, 21 வகை பொரியல் கூட. ஏன்னா அறுசுவை என்னன்னா அன்னைக்கு தான் தெரியும். நம்ம அறுசுவைங்கிறது இன்னைக்கு தேவர்களும் கடவுள்களுடைய விருந்ததுலாம் அறுசுவை இருக்குமா, புராணங்களில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ இந்த புராண அறுசுவை உண்டு வாழ ஒரு குடுப்பனே வேணும். அந்த நாள் அந்த திருவோணம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷம். அதில் வரக்கூடிய பாயசம், 5 வகை பாயாசம், 21 வகையான வந்து பட்சணங்கள், இது எல்லாமே அவங்க போடுறது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லும். அதில் அவங்க ஊறுகாயே பார்த்திங்கன்னா 3 வகையாக வைப்பாங்க. ஒவ்வொன்றும் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் தேவை அதையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதான் அந்த நட்சத்திரம் அவ்வளோ வலிமைப்படுது. அடுத்து சந்திர தோஷம், ஒரு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் தீரும். தீராத நோய் தீரும், என்னன்னே தெரியல, வயிற்று வலிச்சுட்டே இருக்கு, கைகள் வலிச்சுட்டே இருக்கு, இது தீராத ஒரு நோய்கள் நம்மளுக்கு குணமாகக்கூடிய அமைப்பே வந்து அந்த நாட்களின் விரதத்தால் நம்மளுக்கு தீரும். பெருமாளுடைய அவதாரம் ஆகிய 5வது அவதாரம் வாமன அவதாரம். அப்போ அந்த அவதாரங்களே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் நல்ல சப்போர்ட் உள்ள ஒரு
அமைப்பு. அப்போ இந்த வாமன அவதாரம் வந்து அவதரித்து அவர் வந்து திருவோண விரதம் இருந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு திருவோண நட்சத்திரம். அந்த அமைப்பில் வாமன அவதாரம் அவதரித்தனால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இவன் வேணும் இந்த மாதிரி இருக்கான், இவன் ஏதாவது ஒரு நாள் மாற மாட்டானா, இதுதான் கணக்கு. அப்போ அந்த மாற்றம் உண்டாகக்கூடிய நாள் அது. ஓகே, அப்போ நம்மளோட வீட்டில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாட்களாக அது உண்டு பண்ணுது. அப்போ இந்த திருவோண நாள் விரதம் என்னெல்லாம் இவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு இது என்னன்னா வரிசையாக போயிட்டே இருக்கும், நிறைய இருக்குது, நம்ம வரிசையாக போயிட்டே இருக்கோம். அதில் நம்மளுக்கு 9 நவகிரகங்கள் மாதிரி 9 மட்டும் எடுத்திருக்கோம். அடுத்தபடியாக பார்க்கணும்.